உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று டியூப் தமிழ் நிறுவனர் மதிப்புக்குரிய திரு ரவிசங்கர் சுகதேவன் அவர்களுடைய பிறந்த நாள். ஒரு தாயின் விதையாக தமிழால ஒன்றாக இணைந்தாய. வெல்வை மண்ணின் மைந்தனாக. பவர்ஃபுல் பீப்புள் கம்ஸ் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். யார் இவர்? டியூப் தமிழ் நிறுவனத்தின் நிறுவனர். இவ்வாறு தாயகத்தில் ஒரு தளத்தினை தந்து இங்கே இளையவர்களுக்கான வாய்ப்பினை வழங்கி தன்னுடைய தனி மனித உழைப்பால் 14 வருடங்களுக்கு முன்னர் இணையத்தால் இணைவோம், இந்த ஜுகத்தை வெல்வோம் என்று டியூப் தமிழ் எனும் நாமத்தோடு தன்னுடைய தமிழன் என்ற அடையாளத்தோடு பயணத்தை ஆரம்பித்தவர். இன்று எங்களுடைய உலகத்தமிழ் உறவுகள் மத்தியில் டியூப் தமிழ் தமிழ் கொடியாக நின்று நிலை பெற்று இருக்கும் இந்த ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய சாம்ராட்டாக மின்னிக் கொண்டிருக்கின்றார். டியூப் தமிழ் குழுமம், தமிழ் கொடி குழுமம், வெல்வேப்சி குழுமம், டியூப் தமிழ் எஃப்எம், டியூப் தமிழ் டிவி என்று அனைத்து துறைகளில் இருந்தும் எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தாயகத்தில் இருந்து தெரிவித்துக் கொள்கிறோம். 4 வருடங்களின் முன்னர் தாயகத்தில் இந்த தளத்தினை உருவாக்கி தந்தவர் எத்தனையோ கோடி ரூபாய்களை தன்னுடைய தனிமனித உழைப்பால் இங்கே வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்த உழைப்பை ஏன் இங்கே வழங்கி கொண்டிருக்கின்றார்? யார் இவர் என்ற கேள்வி அனைவருக்குள்ளும் எழுந்திருக்கும். எத்தனையோ பல பதிவுகளில் நாங்கள் அதனை வழங்கி இருக்கின்றோம். ஆனாலும் இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாள். அதனால் நிச்சயமாக இந்த நாள் முக்கியமாக அவருக்கானதாகவே இருக்கின்றது. எங்களுடைய டியூப் தமிழ் குழுமம் சார்பாக இந்த நாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஏன் இவ்வாறான ஒரு தியாக மனப்பான்மை டென்மார்க்கில் வாழ்ந்து வந்த போதிலும் ஏன் உருவானது என்ற கேள்வி எழலாம். 1987 ஆண்டு அல்வாய் முத்துமாரி அம்மன் படுகொலையில் தன்னுடைய தந்தையையும் பல உறவுகளையும் இழந்து உயிரிழந்தார் என்பதுதான் அந்த ஒரு வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு துன்பியல் சம்பவமாக இருக்கின்றது. அவர்களை தகனம் செய்து தன்னுடைய சிறு வயதில் இந்தியாவிற்கு தன்னுடைய உறவுகளோடு பயணித்து இன்று டென்மார்க்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த குறிப்பிட்ட சில காலப்பகுதியில் யுத்தத்தின் கோரப்படியில் அகப்பட்டு வரிசையில் நின்று பசி தீர்ப்பதற்காக உணவு இன்றி தவித்தார் என்பதும் இங்கே வரலாற்று பதிவாகத்தான் இருக்கின்றது. அந்த வலி நிறைந்த தருணத்தில் இருந்து எங்களுடைய தாயக உறவுகளுக்கு தனக்கு ஏற்பட்ட நிலை போல எந்த ஒரு பிள்ளையும் பசியோடு இருக்கக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பசி போக்கும் சேவையினையும் தாயகத்தில் இருக்கும் இளையவர்களுக்கு புதிய வாய்ப்பினை வழங்குவதற்கான தளத்தையும் டியூப் தமிழ் எனும் நாமம் கொண்டு உருவாக்கி தமிழ் கொடி எனும் ஒரு சேவை வழங்கும் அமைப்பினையும் தருவதற்கு காரணமாக இருந்தது. அதனோடு ஊடகம் என்ற ஒரு துறையை ஏன் நாடினார் என்ற கேள்வி அனைவருக்குள்ளும் எழலாம். ஆம் உறவுகளே, தன்னுடைய இளைய வயதில் ஒரு கலைஞனாக சினிமா துறையில் தங்களுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்த இந்திய தேசத்தில் வாய்ப்பினை தேடிய போது ஊடகத்தின் ஆதரவுகள் இன்றி தங்களுடைய வாய்ப்புகளை நழுவ விட்டார்கள் இளைய வயதில். அவ்வாறான நிலையில் எமக்கென்று ஒரு ஊடகம் வேண்டும் என்ற ஒரு கர்வத்தோடு டியூப் தமிழை ஊடகமாக உருவாக்கினார். அது தவிர இனி வரும் காலம் இணையத்தின் ஆதிக்கமாகத்தான் இருக்கும் என்று 14 வருடங்களின் முன்னரே தன்னுடைய சிறு வயதிலேயே இதனை எதிர்வு கூர்ந்து இன்று ஒரு முதல் தரமான ஊடகமாக இணையத்தில் டியூப் தமிழ் வலம் பெற முதல் தரமான காரணமாகவும் இருக்கின்றார் எங்களுடைய நிறுவனர் என்பதுதான். உலகமே அதிர்ந்திடும் தமிழ் மக்கள் படையின் எழுவோடு உரிமை குரலோடு கடமை துணிவோடு கனவை நிஜமாக்க போராடு. இன்று
டியூப் தமிழ் ஊடகம் முதல் தரமாக உருவாகி உலகை ஆள வலம் பெற காரணமாக இருப்பவர் எங்களுடைய நிறுவனர் தான் என்பதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். அது தவிர அவருடைய பிறந்த நாளில் கடந்த காலங்களில் நாங்கள் எத்தனையோ சேவைகளையும் எத்தனையோ சாதனை பதிவுகளையும் பதிவு செய்திருக்கின்றோம். ஆனால் இம்முறை கொரோனா காலத்தில் என்பதனால் இந்த வாழ்த்து பகிர்வுகளோடும் ஒரு சில நட்பணி சேவையோடும் நாங்கள் இணைகின்றோம். அதே போல விளையாட்டு, கல்வி, கலை என்று அனைத்து துறைகளிலும் போரின் பின்னரான எங்களுடைய தாயக உறவுகளின் வாழ்வில் மீட்சியை உருவாக்க, ஒரு ஆட்சி அமைக்க தன்னுடைய உழைப்பினை கோடிக்கணக்கில் வழங்கினார் என்பது இங்கே பதிவாக இருக்கிறது. அந்த வகையில் வெல்வே எஃப்சி என்ற நாமத்தோடு எங்களுடைய விளையாட்டு துறைக்கான உதைபந்தாட்ட அணி பல ஆயிரக்கணக்கான ரசிகர்களோடு வலம் பெற காரணமாக பல ஆயிரக்கணக்கான முதலீடுகளை வழங்கினார் என்பதும் இங்கே பதிவாகிறது. எத்தனையோ விமர்சனங்கள், எத்தனையோ எதிர்ப்புகள் வந்த போதிலும் இளையவர்களாகிய எமக்கு, புதியவர்களாகிய எமக்கு வாய்ப்பினை வழங்கி ஒரு சுதந்திரமான ஊடகமாக, சுதந்திரமான சேவை அமைப்பாக நாங்கள் தாயகத்தில் வலம் பெற எமக்கு முழு உரிமையையும் சுதந்திரத்தையும் வழங்கி எதிர்ப்புகள், விமர்சனங்கள் வரும்போதெல்லாம் எமக்கான வழிகாட்டலையும் அறிவினையும் வழங்கி இன்று ஒரு இளைஞனாக எம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் பெரும் நாயகனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த தமிழ்கொடி எனும் நாமம் எங்களுடைய உலகத்தமிழ் உறவுகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது, பெரும் ராஜ்யமாக உருவாகி கொண்டிருக்கின்றது. எங்களுடைய தமிழ் இனத்தின் மறு அடையாளமாக தமிழ் கொடி பரிணாமித்துக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான பெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கும் அந்த ஒருவன் எங்களுடைய மதிப்புக்குரிய நிறுவனராகத்தான் இருக்கின்றார். எங்களுடைய இந்த முதலீட்டு திட்டத்தில் புலம்பெயர்ந்த உறவுகள் நீங்களும் கைகோர்ப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஒரு தனி மனிதனின் உழைப்பு என்பது ஒரு இனத்தின் வறுமையை போக்க போதுமானதாக அமையாது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். எங்கள் மேலான நம்பிக்கையோடு எத்தனையோ உறவுகள் இணைந்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். இன்னும் எங்களுடைய முதலீட்டாளர்களை நாங்கள் வரவேற்கின்றோம். வெல்வை மண்ணின் மைந்தனாக இன்று தமிழ் கொடியாக எம் தமிழினத்திற்கு மாபெரும் அடையாளம் தந்த எங்களுடைய டியூப் தமிழின் நிறுவனர் அவர்களுக்கு எங்களுடைய டியூப் தமிழ் குழுமம், தமிழ் கொடி குழுமம், டியூப் தமிழ் எஃப்எம், டியூப் தமிழ் டிவி குழுமத்தினர் சார்பாக எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.